ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்னைக்கு பிரேமி ஸ்டைலில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் ஒரு இடியாப்பம் ப்ராசஸில் இருக்கேன். ஆக்சுவலாக மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன், அதை வந்து நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என் பிள்ளைங்க எல்லாரும் நான் என்னைக்கு நம்ம சாப்பாடு செய்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு எல்லாரும் நம்ம சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அதனால நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா அப்படிலாம் நீங்கள் ஒரு டவுட்ஃபுல்லாக கேட்கவே தேவையில்லை. கண்டிப்பாக என் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. காரம் கம்மியாக இருக்கணும், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நான் எப்பயுமே இந்த வந்து இது நம்ம மிளகாய் பொத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நான் வந்து அந்த ரெட் சில்லி யூஸ் பண்ணிப்பேன், காஷ்மீரி சில்லி பவுடர் அதை யூஸ் பண்ணிப்பேன் குழம்புல கலர் வர்றதுக்காக. இப்போ நானே காரம் இல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இப்போ வந்து தனித்தனியாக அப்படிலாம் குக்கிங் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ வாங்க, அதை நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். என் பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஓகேவா? சாப்பிடல அப்படின்னா அங்கே இங்கே கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதான் இருந்து. ஓகே, பிரெட்டு ஏதாவது சாப்பிட்டுப்பாங்க. பெரிய பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லாவே சாப்பிடுவாங்க. எனக்கு சின்னவங்கிட்ட தான் கொஞ்சம் சாப்பிட்றதுல பிரச்சனை இருக்கும். பெரிய பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்ருவாங்க நம்ம சாப்பாடு. பட் டெய்லி சாப்பிடுவாங்களா அப்படின்னா டெய்லி சாப்பிட மாட்டாங்க. ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸ், கண்டிப்பாக எவ்ரி தேர்ட் டே நம்ம சாப்பாடு தான் நான் சமைப்பேன். நான் ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நான் என்னென்ன நம்ம சாப்பாடு செய்கிறேனோ அதெல்லாமே நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் என் பிள்ளைங்க அதை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் நான் அதை எடுத்து பண்ணுறேன், இது பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணுறேன். வாங்க அப்படி பார்க்கலாம். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல, என் பையன் ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிஃப்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த பிளான்டர் பாக்ஸ் தான் அவன் பண்ணினது. அந்த பிளாங்க்ஸை தான் அவன் வெட்டிகிட்டு இருந்தது நீங்கள் பார்த்தீங்க. அது சைடில் வந்து இந்த பிளாக்ஸ், பிளான்டர் பிளாக் வாங்கி அதெல்லாம் வச்சு அவன் ஒரு சின்ன ஒரு தொட்டி கார்டன் பிளான்டர் பாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். அதுதான் நல்லாயிருக்கு இல்லைங்களா, க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ எனிவே அதுதான் இது. அப்புறம் வந்துட்டு நான் இந்த ரெசிபியெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன்ல, இது யாருக்காகவும் சொல்லித்தர அளவுக்குலாம் எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. எனக்கு கிச்சனில் ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் செய்வேன், ஃபேமிலி ஹேண்டில் பண்ணுற மாதிரி நான் செய்வேன், அவங்களுக்கும் நான் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது என் ஃபேமிலிக்கு செய்யணுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சிக்கன் கறியை ஷோகேஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இதுதான் என்னோடய சிக்கன் கறி. காரம் இருக்காது, பட் மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் ஆல்ரெடி ஒரு இது போயிட்டே இருக்குது, அதை தான் அது வச்சுருக்கேன். இது நெக்ஸ்ட்டு வைக்கும்போது நம்ம வந்து வீடியோ எடுத்துடலாம், நான் எப்படி புளியிறேன்றதை மட்டும் பாருங்க. ஸோ இதில் வந்து இந்த இடியாப்பம் மாவு இருக்குது இல்லைங்களா, இது பாருங்கள் இவ்வளோ தான் மீதம் இருக்குது. இதை நான் திருப்பி புளியும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன்றதை. ஸோ என்னோடய பாதம் இது தான். சம்டைம்ஸ் ஒரு சிலர்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே புளியணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் வந்து நான் மாவு வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணும்போதே நான் வந்து ஹாட் பாக்ஸில் பண்ணி மூடி வச்சுடுவேன். ஓகேங்க, நான் இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு நான் வந்து பிழிஞ்சு விட்டுருந்தேன்ல, இப்போ 7-8 minutes ஆகிடுச்சு, அதை எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே இருக்கிற தட்டில் வந்து எனக்காக பெருசாக அப்படியே ஒரே இதாக ஊற்றினேன். அந்த மினி இட்லி இருக்குது இல்லைங்களா, மினி இட்லி தட்டு, அதில் தான் ஊற்றினேன். அது அப்படியே பெருசாக இருக்கும். நான் யூஸ்வலாக இப்படி பண்ணி இந்த பெரிய பிளேட்டில் அப்படியே கமுத்து எடுத்துருவேன். ஸோ இது வந்து அந்த செகண்ட் ரெண்டாவது தட்டில் ஊற்றியிருந்தது, அது வந்து அந்த குட்டி இதில் தான் ஊற்றியிருந்தேன். ஒன்று மட்டும் அந்த நூடுல் சைஸில் இருக்கிறதுல ஊற்றினேன். சரி எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே அந்த குட்டி குட்டியாகவே தானே நம்ம புழியிறோம். ஸோ இந்த முறை நம்ம கொஞ்சம் பெருசாக ஊற்றி பார்க்கலாம். அந்த பாடம் தட்டில் வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிறதுல ஊற்றினேன். இப்போ இருங்க, அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துடலாமா. இது வந்து அந்த மிடில் பிளேட்டில் இருந்தது, கொஞ்சம் ஸ்கின்னியாக இருக்கிற அந்த ஓட்டையில் போட்டது. இடியாப்பத்தை அப்படியே எடுத்து காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, சூப்பராக. நான் அடியில் கொஞ்சம் எண்ணெய் தடவி தான் வச்சு இது பண்ணேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் ஆறிடுச்சு, அதனால தான் கையிலேயே எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இது செய்கிறதே ஒரு ஃபன்னு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு விட்டு சாப்பிட்ருவாங்க. நான் வந்து இது வந்து அந்த குட்டியாக இருக்கிற அந்த இதில் ஊற்றினேன், ஐ மீன் புழிஞ்சு விட்டேன். பட் இங்கே வருங்க, இந்த குட்டியாக இருக்கிற இந்த இதில் தான் புழிஞ்சு விட்டேன். பட் இன்னொன்று வந்து அந்த பாட்டமில் இருந்த அந்த தட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து பெருசு பெருசாக இது பண்ணேன், நல்ல பெரிய பெரிய இதில் வச்சு பண்ணினேன். ஸோ அது பாருங்க, கொஞ்சம் பெருசாக நூடுல்ஸ் மாதிரி இருக்கும், சுடுது.
அதெல்லாம் அப்படி அப்படியே வந்துடும் எனக்கு. அவ்வளோதான், இடியாப்பம் எல்லாமே செய்வேன் பிள்ளைங்களுக்கு. ஸோ இவ்வளோ இருக்கு. அந்த பெருசு மட்டும் எனக்கு, அந்த பெருசாக ஒரு தட்டில் ஊற்றிட்டு எனக்கு வந்து அதை வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய இன்னும் ஒரு தட்டு புழியணும், ஏன்னா வந்துட்டு பையனுக்கு பத்தாது பெரியவனுக்குலாம். ஸோ அதனால் இன்னும் ஒரு தட்டு புழிவேன். ஸோ இருங்க காமிக்கிறேன் அதை எப்படி நான் பண்ணுறேன்னு. ஸோ அந்த சின்ன சின்னதாக செஞ்சதெல்லாம் இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இது வந்து எனக்கு எப்பயுமே நான் அப்படி ஒரு பெரிய தட்டு புழிஞ்சிப்பேன், அவ்வளோதான், அதை அப்படியே கமுத்து விட்ருவேன். சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. எனக்கு ஆக்சுவலாக அந்த பெரிய பெரிய இட்லி தட்டை விட இந்த இட்லி தட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. என்கிட்ட வேறு அந்த இடியாப்பம் பிளேட்டும் தனியாகவே, அதுக்கும் தனியாக பாத்திரம் வச்சுருக்கேன், பட் இன்றைக்கி இதில் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்ச் பார்த்தீங்களா, பெருசாக எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் எனக்கு, என் டின்னருக்கு என் பிளேட் ரெடி. இப்போ வந்து இன்னும் ஒரு இது இருக்குது, அதை புளிஞ்சு விட்டுறலாம். புளிஞ்சு விட்டுட்டு நான் புளியறதை எடுக்கிறேன். நல்லா பெருசாக வருதா. இடியாப்பம் புழியும் போது மட்டும் அந்த நூடுல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அப்படியே நீளமாக அப்படியே கண்டினியூஸாக வரணும். அது இடையில வந்து பாதியில் வந்துட்டு விட்டு விட்டு போகக்கூடாது. விட்டு போச்சு அப்படின்னா அது பத சரியில்லைன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த மாதிரி எனக்கு நல்லா கண்டினியூஸாக வரும். ஆனால் இப்போ நான் அந்த இடத்துல இங்கே வீடியோவை எடுத்துட்டு சொதப்பிட்டேங்க. அது எங்கே பாருங்களேன் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. ஸோ அந்த பெருசாக ஊற்றலான்னு நினச்சி ஊற்றினேன் இல்லைங்களா, அது வந்து இதாகி போச்சு. அதனால் அந்த தட்டை எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு அந்த அடித்தட்டில் வந்து அந்த குழியில் இட்லியோட குழியில் வந்து அதில் ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக ஊற்றிட்டேன். ஏன்னா அது பெரிய தட்டில் ஊற்றும் போது அது என்னன்னு தெரில, வரவே இல்லை, சுற்றிட்டே நின்றுச்சு. இந்த முறை என்னன்னு தெரில வரல. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த ஃபஸ்ட்டில் நான் புளிஞ்சு விட்டேன் இல்லைங்களா, அது அந்த இதை இடியாப்பத்தை எடுத்து இது மேலேயே அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். இது சாதாரணமாக அந்த இது ஊற்றும்போது நல்லா தாங்க வந்துச்சு. அது என்னன்னு தெரில, அந்த பெரிய தட்டில் வந்து என்னால் ஊற்ற முடியல. மேபி அதை தனியாக இதில் கவுண்டர் டாப்பில் வச்சு ஊற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது உள்ளே வச்சு ஊற்றவும் அது சுற்றிக்கிட்டே நின்றுச்சு. ஸோ எனிவே அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது. சாரி, நான் வீடியோ வேணால் கொஞ்சம் மேலே வச்சு எடுத்துருந்துருக்கணும். அந்த ஃபஸ்ட்டில் சொதப்பிட்டேன் இல்லைங்களா, அது எடுத்து வைக்கும் போது ரெக்கார்டு பண்ண மறந்துட்டேன். பட் அதையும் அப்படியே எடுத்து இதுலேயே நான் போட்டுட்டேன், ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் வேஸ்ட் ஆகி போயிடுறேன் இல்லைங்களா. ஸோ அதனால அப்படியே மெதுவாக எடுத்து அதை போட்டாச்சு. ஓகே, இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னால், ஏன் இடியாப்ப ஸ்டோரியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால், உங்கள் எல்லாத்தையும் நல்லா விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் சேனல் பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி, வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, இன்றைக்கோ இல்லை இந்த வீக்லேயோ நீங்கள் பர்த்டே கொண்டாடுறீங்க அப்படின்னா, விஷிங் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் அதே மாதிரி அனிவர்சரி கொண்டாடுறவங்களுக்கு ஹாப்பி அனிவர்சரி. இதில் வந்து ஒருத்தவங்க, அவங்க பேர் பேர் என்ன என்னமோ பேர் சொல்லியிருந்தாங்களே, ஐயோ ஓகே, இப்போ போயிட்டு பேரை பார்த்துட்டு வந்தேன். அவங்க ஒரு நாலு வீடியோக்கு முன்னால் எழுதியிருந்தாங்க கமெண்டில், நிஷிதா பிரபாகரன் அம்மா பேர், பொண்ணு பேர் வந்து ஷஹி, நான் தான் ஷஹிதி, சஹிதி சஹிதி அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் விஷிங் எ வெரி ஹாப்பி பர்த்டே சஹிதி. அண்ட் ஜூன் 9th அவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க, பட் இந்த வீடியோ வரது வந்து ஜூன் 8th இருக்கும், ஏன்னா அவங்க சொன்ன அன்னைக்கே இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால இல்லைன்னா மறந்து போயிடுவேன், எல்லாம் எழுதி வைக்கணும். ஸோ இருக்கிற பிஸியில் எழுதி எல்லாம் வச்சா அதெல்லாம் எடுத்து போட்டு பண்ணுவேனா என்னன்னு தெரியல. ஸோ அதனால அவங்க சொன்ன அந்த அன்னைக்கே இப்போ இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். Wishing you a very happy birthday, Sahithi. And I wish you all the best. Okay, vanga ipa video continue pannalam. Thank you. இப்ப அப்படியே மிச்சம் மீதி இருக்கிற மாவெல்லாம் அப்படியே வந்துட்டு பிழிஞ்சு விட்டுட்டேன். அதான் இட்லி தட்டு தான் நம்மளுக்கு பெருசு பெருசாக இருக்குல்ல, அதனால நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. இந்த இடியாப்பம் பண்ணுறதுனால நான் பாருங்கள் இந்த ஏலக்காயை வந்து இப்படி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்பப்போ எடுத்து தேங்காய் பாலுக்கு போட்டுப்பேன். எனக்கு வந்து தேங்காய் பால் வந்து இயற்கையாகவே நான் சும்மாவே குடிப்பேன்,
நான் வந்து சின்னதில் தேங்காய் சாப்பிட்டு வளர்ந்தனாலேயே என்னமோ தெரியல, எனக்கு அப்பப்போ அந்த தேங்காய் பால் ஞாபகம் வந்துட்டோம். ஸோ அதனால் அந்த கேன் பாலை வாங்கிட்டு வந்து அதில் பாருங்க அந்த தேங்காய் பால் போட்டு சுடுதண்ணி ஊற்றி சக்கரை போட்டு குடிச்சிருவேன். ஸோ அதனால் நான் எப்பயுமே இதை வச்சுருப்பேன் அந்த இந்த கண்டெய்னரில். இந்த தேங்காய் பால் தேங்காய் சாப்பிடணும் தேங்காய் பால் சாப்பிடணும்னு ஞாபகம் வந்துச்சுன்னா போதும், இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, எனக்கு சும்மாவே நான் குடிச்சிருவேன் அதை. அதனாலேயே இப்போ இடியாப்பம் அடிக்கடி நான் செய்யறது, இடியாப்பத்தில் ஆப்பம் அந்த மாதிரிலாம் பால் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்ஸ் இன் டூ வீக்ஸ் அந்த மாதிரி பண்ணுறேன். நான் அதுக்கு மேலே வந்துட்டுலாம் முடியாது, அதுக்கு மேலே என்னால் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு டெய்லி நான் என்ன நம்ம சாப்பாடையவும் சமைக்கிறது இல்லை. ஸோ அதனால் ஒரு ஒன்ஸ் இன் டூ வீக்ஸ் அப்படி பண்ணி இப்படி சாப்பிட்டுக்கிறது என்னோட கிரேவிங்க்காக அப்படின்னு எனக்காக அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு தேங்காய் பால் தான் பிடிக்கும், பட் ஆனால் வந்து இந்த பெரிய இதாக இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து கொஞ்சம் சிக்கன் கறி போட்டு டேஸ்ட் பண்ணேன். சிக்கன் கறி ஆக்சுவலாக நான் என் பசங்களுக்கு பிள்ளைங்களுக்காக தான் பண்ணினேன், பட் எனக்கு இந்த இது வந்து இடியாப்பத்துக்கு வந்து சிக்கன் கறி எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை, அதனால் நான் அதிகம் சாப்பிட மாட்டேன். நான் வந்து தேங்காய் பால் புழிஞ்சு தான் சாப்பிடுவேன், பட் இப்போ இது எப்படி வீடியோக்காக நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு, இப்போ எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் நல்லா இருக்கா என்னன்ட்டு. ஓ என் இடியாப்பம் சூப்பராக வந்திருக்கீங்க, பட் இருந்தாலும் தேங்காய் பால் தான் சூப்பர் இருக்கு, அது என்ன தெரியல. ஆனால் என் பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கும், பிள்ளைங்க நல்லா சிக்கன் கறியில் சாப்பிடுவாங்க. எனக்கு அந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அந்த ஏலக்காய் நுணுக்கி போட்டு சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஸோ பட் என்ன நல்லா இருக்கும், சூப்பர். அவ்வளோதான், இந்த வீடியோ எத்தோடு முடிஞ்சிச்சு, உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் கீப் ஆன் ஷைனிங், கீப் ஆன் க்ரோயிங், கீப் ஆன் ஸ்மைலிங். ஐ வில் சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய், காட் பிளஸ் யூ ஆல், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஐ ரியலி ரியலி அப்புறம் என்ன சாப்பிட்டது சரிக்கணும் இல்லை, அதனால் என்னோடய பைசைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இங்கே வந்து சம்மருனாவே, சம்மர் கொஞ்சம் வெதர் நல்லாயிட்டாவே நாங்கள் பைக் எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் அப்படியே ஒரு நல்ல ஒரு பைக் ரைடிங், ஒரு 30-40 minutes எங்கள் ஊர்லேயே எங்கள் வீதிங்கிலேயே சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதுதான், ஓகேங்க, பாய், ஆல் டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ, பை பாய். Thank you.